அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். பெரும்பாலும் எல்லா வீடுகளிலுமே தாவரங்கள் மரங்கள் வளர்க்கக்கூடிய பழக்கம் உண்டு. சில செடிகள் வந்து வீட்டிற்கு அதிர்ஷ்டம், வாஸ்து பிரச்சனை சரி செய்யும், மேலும் மருத்துவ ரீதியாக பல பயன்கள் தரும். அந்த வகையில் சங்குப்பூ செம்பருத்தி செடி நீங்கள் வீட்டில் வளர்க்குறதா இருந்துச்சு அப்படின்னா, வாஸ்து முறையில் அந்த செடி எந்த திசையில் வைத்தால் நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ் செல்வி மணி. வீடியோ மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வீட்டிற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய செடிகள் மரங்கள் வந்து நிறைய உண்டு. இந்த வீடியோவில் ஒரு 4 செடிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா தொட்டாசினிங்கி. செடி வந்து நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது அதனோட நம்ம விளையாடி இருப்போம். அந்த செடியுடைய இலையை நம்ம தொட்டோம் அப்படின்னா அந்த இலைகள் வந்து மூடிக்கொள்ளும். இது வந்து ஒரு சயின்ஸ். இந்த செடியில் அப்படி என்ன மகத்துவம் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடி வந்து பிரபஞ்சத்தோடு தொடர்புடையது அப்படின்னு நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. நம்ம கோயிலுக்கு போனால், ஒரு புனிதமான இடத்துக்கு போனால் எப்படி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் விலகுமோ, நேர்மறையான சக்தி அதிகரிக்குமோ, அதே மாதிரி இந்த செடிக்கிட்ட நம்ம போனோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயம், அதாவது நம்ம தப்பாக நினைக்கிற விஷயம், ஓவர் திங்கிங் பண்ணுற விஷயங்கள் வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே நாளும் நடக்காது, டே பை டே நீங்கள் அதை செடிக்கிட்ட போக போக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களுள் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு பொருள் காலியாச்சு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற இன்னொரு பொருள் அந்த இடத்துல வந்து நிறையும். இது வந்து சயின்ஸ். இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் குறைய குறைய அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய நேர்மறையான விஷயங்கள் வந்து நம்மிடம் வந்து நிறைய ஆரம்பிக்கும். அந்த செடிக்கிட்ட நீங்கள் தினமும் போய் அமர்ந்து கொஞ்ச நேரத்தை நீங்கள் செலவிட்டீங்க அப்படின்னா உங்களிடம் நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கும் அப்படின்றாங்க. அப்படி நேர்மறை ஆற்றல் அதிகரிச்சிச்சு அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இது நம்பிக்கை சார்ந்த விஷயம், நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா நம்ம கோயிலில் போய் சாமிக்கிட்ட வேண்டுவோம் இல்லையா, அதே போல் ஒரே ஒரு வேண்டுதலை இந்த தொட்டாச்சி நீங்கள் செடிக்கிட்ட நீங்கள் மனசார சொன்னீங்க அப்படின்னா, தொடர்ந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, தொடர்ந்து பல நாட்களாக சொல்லிகிட்டே வரீங்க அப்படின்னா அது நிறைவேறும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த தொட்டாசி நீங்கள் இருக்கக்கூடிய பூ வந்து மகாலட்சுமி அம்சம் பெற்றதாக கருதப்படுது. அதனால் இந்த பூவை நீங்கள் மகாலட்சுமிக்கு வச்சு வழிபாடு செய்யும்போது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் உங்கள் தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும், வீட்டில் செல்வவளம் அதிகரிக்கும், உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் அதிகமாக கிடைக்கும், மொத்தமாக செல்வ வளம் வீட்டிற்கும் உங்களுக்கும் அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இது தொட்டாசி நீங்கள் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள். மேலும் இந்த தொட்டாசி நீங்கள் செடி வந்து குழந்தைங்க விளையாடும் போது குழந்தைங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் உற்சாகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. வெற்றிலை கொடி, இந்த வெத்தலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த வெத்தலை கொடியை வீட்டில் வளர்க்கலாமா அப்படின்னா தாராளமாக வளர்க்கலாம். இந்த வெத்தலை கொடியை வீட்டில் வளர்ப்பதன் மூலம் என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா, வெற்றிலை அப்படின்னாலே இன்னொரு பொருள் என்னென்னா வெற்றி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றியில் முடிய வெற்றிலை கொடியை வந்து நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நீங்கள் வெற்றிலை கொடியை வீட்டில் வளர்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நீங்கள் தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றியில் முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வெற்றிலை மாலை சாத்துனீங்க அப்படின்னா எதிரிகள் தொல்லை குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. வெற்றிலை கொடியை வீட்டில் வளர்ப்பதன் மூலம் இந்த அளவுக்கு பல சிறப்பு அம்சங்கள் இருக்குது. அடுத்த ஒரு விஷயம் கல்லூப்பு. இந்த கல்லூப்பில் இருக்கக்கூடிய ஒரு மகத்துவமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உப்பில்லாத பண்ணம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு சுவையை தரக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லூப்பு. இந்த கல்லூப்பு சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மகாலட்சுமி பார்க்கடலை கடையும் போது அவதரித்தாங்க, அதனால் கல்லூப்பு மகாலட்சுமி ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல்லூப்புக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிருமிகளை அழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தொண்டையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா சுடு தண்ணியில் கல்லுப்பு போட்டு வாயை குப்பிச்சிங்க அப்படின்னா சரியாகும். உடம்புக்கு ஏதாவது சரியில்லை, ஜலதோஷம் அப்படின்னா நீராவியில் கல்லுப்பு போட்டு ஆவி பிடிச்சிங்க அப்படின்னா அதுவும் சரியாகும். அதே போல் கிருமி நாசினியாகவும் இந்த கல்லுப்பு செயல்படும். கல்லுப்பு எடுத்து நீங்கள் தினமும் ஒரு கைப்பிடி இல்லை, ஓரளவுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு நீங்கள் கையை வாஷ் பண்ணிங்க அப்படின்னா, தண்ணி படாமல் கல்லுப்பு கொண்டு கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டபுளை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணி இந்த ப்ராசஸை முடிக்கணும். இப்படி முடிச்சிங்க அப்படின்னா கையில் இருக்கக்கூடிய கிருமிகள் அழியும். இது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கல்லுப்பு உங்கள் கையில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயத்தை இது தடுக்கும் அப்படின்றாங்க. மேலும் இது தொடர்ந்து நீங்கள் பல நாள் செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கைராசி என்ற ஒரு சக்தி ஏற்படுமா, நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்குமா அப்படின்னும் சொல்லப்படுது. மேலும் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. இது வந்து நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம், இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி சங்குப்பூ செம்பருத்தி பூ எந்த திசையில் வைக்கலாம்,
சங்குப்பூ என்பது மகாவிஷ்ணுவின் அம்சம் பொருந்தியது, கருணீலம் என்பதால் சனீஸ்வர பகவானின் ஆசியும் பெற்றது. ஸோ உங்களுக்கு வந்து சனிதோஷம் ஏதாவது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சனீஸ்வர பகவானுக்கு இந்த சங்குப்பூ வச்சு நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுங்க அப்படின்னா சனிதோஷத்தினுடைய பாதிப்புகள் குறையும். மகாவிஷ்ணுவின் அம்சம் பெற்றது, மகாலட்சுமியின் அம்சம் பெற்றது, உங்களுக்கு செல்வத்தில் ஏதாவது குறை இருக்குது, உங்களுக்கு செல்வவளம் அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த சங்குப்பூவை மகாவிஷ்ணுக்கும் மகாலட்சுமிக்கும் வைத்து நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா செல்வவளம் மென்மேலும் அதிகரிக்கும். மகாவிஷ்ணு மகாலட்சுமி இருக்கக்கூடிய திசை என்னன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு திசை. வடக்கு திசையில் கருணீல சங்குப்பு வைத்து நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா மிகவும் மிகவும் அதிர்ஷ்டம். அந்த அளவுக்கு வீட்டில் வாய்ப்பும் அமைப்பும் இல்லை அப்படின்னா வேறு எந்த திசையில் ஒன்றும் நீங்கள் வளர்க்கலாம். பட் வடக்கு திசையில் வளர்ப்பது மிகவும் மிகவும் அதிர்ஷ்டம். மற்ற அனைத்து திசைகளிலும் உங்களுக்கு நல்ல பலனை இது தரும். இந்த சங்குப்பு வந்து வீட்டில் வளர்த்தீங்க அப்படின்னா துர்தேவதைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மூதேவி, ஸோ இது போல இன்னும் நிறைய தேவதைகள் இருக்குது, அதாவது துர்தேவதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் கஷ்டத்தையும் சண்டை சச்சரவுகளையும் கடனையும் நோயையும் பிரச்சனையும் அது நம்மளுக்கு தரும். அவை அனைத்தும் வீட்டுக்குள் வராமல் இந்த பூ தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. நம் மீதும் நம் வீட்டின் மீது இருக்கக்கூடிய கந்திஷ்டியும் இந்த பூ தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா, அதாவது மன அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னா பூக்களை கையில் எடுத்து கொஞ்சம் நேரம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மன அழுத்தம் குறையும். ஏன்னா ரொம்ப மென்மையான தன்மை கொண்டது, நல்ல நறுமணம் உள்ள பூக்களையும் நல்ல மென்மையான பூக்களையும் எடுத்து நீங்கள் கையில் பார்க்கும்போது உங்கள் மனதில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய தன்மை இந்த சங்குப்பூக்கும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ வந்து பெரும்பாலும் பல நிறங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் பெரும்பாலும் அதிகமாக அனைத்து வீடுகளில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ நிறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற செம்பருத்தி பூ. இந்த சிவப்பு நிற செம்பருத்தி பூ வீட்டில் வளர்த்தோன்னு வச்சுக்கிங்களேன், ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிவப்பாக இருக்கு இல்லையா, அப்படியே கவர்ச்சியாக இருக்கும். நம் மீதும் நம்ம வீட்டின் மீது படக்கூடிய அந்த பொறாமை எண்ணங்கள் இந்த பூ மேலே பட்டுடுமா, அதாவது இந்த பூ வந்து வாங்கிக்கும் அப்படின்றாங்க. அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா செவ்வாதோஷம் உங்கள் வீட்டில் இருக்கும் யாருனா இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் செம்பருத்தி செடி வச்சிங்க அப்படின்னா அந்த செவ்வாதோஷத்தினுடைய பாதிப்பு குறையும். செவ்வாதோஷம்னாலே முதல் விஷயம் என்னென்னா கல்யாணம் தாமதமாகணுவாங்க இல்லையா, அதனால் செவ்வாதோஷம் இருக்கக்கூடிய நபர்கள் செம்பருத்தி செடியை வளர்த்திங்க அப்படின்னா செவ்வாதோஷத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து சீக்கிரம் சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த செம்பருத்தி பூ வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கும் துர்கை அம்மனுக்கும் மிகவும் பிடித்தது. அந்த இரு தெய்வங்களுக்கும் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்கள் வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா, இதுவும் நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம்தான். செம்பருத்தி செடியிடம் கூட உங்களுக்கு வேண்டுதலை சொல்லி நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது செம்பருத்தி செடி அந்த பிரார்த்தனை நிறைவேற்றும் அப்படின்னும் ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த செம்பருத்தி செடியில் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ஏன்னா ஒரு உறவினர்கள் வராங்க அப்படின்னா திடீர்னு மனஸ்தாபம் ஆகிடும், மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வரமாட்டேன், இனி என்கிட்ட நீ பேசாத, நான் உன்ட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லையா. இது போல சம்பவங்கள்லாம் இந்த செம்பருத்தி செடி இருந்துச்சு அப்படின்னா பெரும்பாலும் ஏற்படாதான். உறவினர்களுக்கிடையே ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னா அந்த கருத்து வேறுபாடை இது சரி செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த செடியை எந்த திசையில் வளர்த்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா தெற்கு அல்லது மேற்கு திசையில் வைத்து வளர்த்தால் மிகவும் மிகவும் சிறப்பு, அதிர்ஷ்டம். அந்தளவுக்கு அமைப்பில் வாய்ப்பில்லை, ஃப்ரண்ட்டில் தான் வைக்க முடியும் எங்கள் வீட்டில் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஃப்ரண்ட்டில் வைக்கலாம். அப்படி ஃப்ரண்ட்டில் வச்சிங்கன்னா என்னென்ன பலன்கள்னா கந்திஷ்டி வராது, வீட்டில் சண்டை சச்சரவுகள் ஏற்படாது, கருத்து வேறுபாடுகள் வராது அப்படின்னு சொல்லப்படுது. நான் சொன்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் தொட்டாசி நீங்கி, சங்குப்பூ, செம்பருத்தி, வெற்றிலை இந்த நாலு செடியில் எந்த செடி உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.